ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஹியூமன் பாடியில் பார்த்தோன்னா நிறைய ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன் சிஸ்டம் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்ட மண்டலம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமில் எந்த ஆர்கன்ஸ்லாம் இருக்குது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட், அதாவது இதயம், இரத்த குழாய்கள் மற்றும் ரத்தம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம முதல்ல ஹார்ட் பற்றி பார்ப்போமா. நம்மளோட ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதாவது வலது ஏட்ரியம், இடது ஏட்ரியம், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல்னு மொத்தம் நாலு சேம்பர்ஸ், அதாவது நாலு அறைகள் இருக்கும். இந்த ஆட்டை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு டபுள் லேயர்ட் மெம்பரேன் இருக்கும், அதை தான் நம்ம பெரிகார்டியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹார்ட்டோட முக்கியமான வேலை என்னென்னா நம்மளோட பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் அனுப்புறது தான். அடுத்ததாக இந்த பிளட் வெசல்ஸை பற்றி பார்ப்போம். நம்மளோட உடம்புல பார்த்தோன்னா ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ், அதாவது தமனிகள், சிரைகள் மற்றும் தந்துகிகள்னு மொத்தம் மூணு வகையான இரத்த குழாய்கள் இருக்குது. இந்த ஆர்டரிஸோட வேலை என்னென்னா நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான். நம்ம உடம்புல பல்மனரி ஆர்டரி, அதாவது நுரையீரல் தமனியை தவிர மற்ற எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது சுத்தமான இரத்தத்தை தான் மற்ற ஆர்கன்ஸுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த வெயின்ஸோட வேலை என்னென்னா மற்ற பாடி பார்ட்ஸில் இருந்து பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வர்றது தான். அது மட்டும் இல்லாமல் பல்மனரி வெயின், அதாவது நுரையீரல் சிரையை தவிர மற்ற எல்லா வெயினும் டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது அசுத்தமான இரத்தத்தை தான் ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. அடுத்ததாக கேபிலரிஸ், இது ரொம்ப குறுகலான டியூப் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும்னா ஆர்டரிஸோட என்ஸை, அதாவது முனைகளை வெயினோட இணைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஆர்டரிக்கிட்ட இருந்து வர ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸை மற்ற ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்க்கு கொடுத்துட்டு அந்த ஆர்கன்ஸ்கிட்ட இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மூணும் ஒரு க்ளோஸ்டு நெட்ஒர்க், அதாவது மூடிய வலைப்பின்னலை ஃபார்ம் பண்ணி அது மூலமாக பிளட்டை டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகுது. இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸும் பிளட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இந்த பிளட்டில் என்ன இருக்கும் அதை பற்றி பார்க்கலாமா. பிளட்டை ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷு, அதாவது திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லா ஆர்கனையும் இணைக்கவும் சப்போர்ட் பண்ணவும் உதவுது. பிளட்ல பார்த்தோம்னா பிளாஸ்மா அண்ட் பிளட் செல்ஸ் இருக்கும். இந்த பிளட் செல்ஸ்லயே ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ், அதாவது இரத்த சிவப்பு அணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் இரத்த தட்டுக்கள்னு மூன்று வகை இருக்கு. இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸும் போன் மேரோ, அதாவது எலும்பு மஜ்ஜையில தான் உருவாகுது. அடுத்ததா இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் நம்ம பாடிக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைட் போன்ற ரெஸ்பிரேட்டரி கேஸஸையும் நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸையும் கடத்த உதவுது. அப்புறம் மற்ற ஆர்கன்ஸ் கிட்ட இருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து நீக்கவும் உதவுது. இது மட்டும் இல்லாமல் பிளட்ல இருக்கிற இம்யூன் செல்ஸான WBCயோட உதவியினால இது நம்ம உடம்பை தாக்க வர நோய் கிருமிகள், அதாவது ஹார்ம்ஃபுல் பாத்தோஜன்ஸ் கிட்ட இருந்தும் பாதுகாக்குது. அப்புறம் நம்மளோட பாடி டெம்பரேச்சரையும் சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் உதவுது. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாச்சும் ரெண்டு ஆர்கன் சிஸ்டம் சொல்லுங்க பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் சொல்லலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, உங்களோட ரைட் ஹேண்டில் இருக்க ஆள்காட்டி மற்றும் நடுவிரல் எடுத்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்க மணிக்கட்டோட உள் பக்கத்தில் வைங்க. உங்களால் ஒரு துடிப்பை உணர முடியுதா? இதை தான் நம்ம பல்ஸ், அதாவது நாடி துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஏன் இப்படி துடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் நம்மளோட கையில் இருக்க ஆர்டரியில் போகிற ரத்த ஓட்டம் தான். இப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பல்ஸ் பீட்ஸ் வருது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுங்கள்.
இந்த கவுண்ட்டை தான் நம்ம பல்ஸ் ரேட், அதாவது நாடி துடிப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஓய்வு நிலையில் இருக்க ஒரு மனுஷனுக்கு சராசரியா ஒரு நிமிஷத்துக்கு 72 to 80 வரைக்கும் நாடி துடிப்பு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.